கொடுத்தாங்க கொடுத்தாரு தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுத்தாங்க. நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாராம். இது நாங்க வந்து ஆல் இந்தியா பார்ட்டி, நம்ம வந்து ஆந்திர பிரதேஷ். எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்துருக்கேன், இப்ப இட்லியுமே திரி போடுறானே. இன்னைக்கு சீமான வந்து கட்சி ஆரம்பிச்சு 10-15 வருஷம் ஆயிருச்சு, 14 வருஷம் ஆயிருச்சு. இப்ப எந்த இதுலயும் ஜெயிக்கலையா அவரு? சொல்லுங்க எதுல ஜெயிச்சிருக்காரு சொல்லுங்க. அவர் சின்னத்துல என்ன கரும்பு சின்னத்துல எதுல ஜெயிச்சிருக்காரு? வார்டு கவர்னர் சார் சின்னமே இல்லை சார். அப்படிங்களா? சரி, இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் அன்னபூர்ணா பாஸ்கர். நம்ம பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டியோட தமிழ்நாடு ஸ்டேட் இன்சார்ஜா உருவாக்கினிருக்கு. ஸோ இப்போதுக்கு நம்ம பிரசிடென்ட் சார், நம்ம நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடெண்டா நம்ம விஜய்குமார் சார், ஜெய்குமார் சாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அவர் நம்மளோட செக்ரட்டரியா வேல்முருகன் சாரை இது பண்ணியிருக்கோம், அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். யூத் பிரசிடெண்டா தனசேகர் சாரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. பேசிக்கல, நான் ஒரு நார்த் இந்தியன், என் அசிஸ்டன்ட் ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டுக்காரங்க. ஓ, உங்களுக்கு அசிஸ்டன்ட் இருக்காங்களா? ஸோ மிச்சது இவங்க பேசுறாங்க, எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா வராது. ஸோ தட் தே வில் கேரி ஆன். இங்கிலீஷ்ல சொல்லுங்க மேடம். தமிழ்ல చెప్తాను, ట్రై చేస్తాను. ఇంగ్లీష్ లో మీరు మాట్లాడేటప్పుడు మీరు మాట్లాడండి. வருகின்ற 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுடைய கட்சியின் சார்பில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழகத்திலே 40 இடங்களிலும் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கின்றோம். அதற்கான வேட்பாளர்கள் தேர்வு நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய மேலிட பார்ப்பன் அவருடைய அனுமதியோடு நாங்கள் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க உள்ளோம். அதற்கு அடுத்ததாக தமிழகத்திலே நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தி 40 இடங்களிலும் நாங்கள் வந்து போட்டியிட தயாராக இருக்கின்றோம். குறைந்தது 10 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மற்ற இடங்களில் நாங்கள் வந்து 3வது இடம் அல்லது 4வது இடத்துக்கு எங்களுடைய வாக்குகள் பெற நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அது சொத்தம் சொத்தம் சார். வேறு இல்லை, நாங்கள் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக 10 தொகுதியில் எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். மீதி தொகுதியிலையும் நாங்கள் நின்று தான் ஆகணும். எங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாம் இருக்காங்க, அங்கேயும் ஓட்டு வங்கிகள் நாங்கள் நிறைய வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை, அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. இது நாங்கள் வந்து ஆல் இண்டியா பார்ட்டி. எங்களுக்கு 13 மாநிலங்களில் இப்பொழுது எங்களுடைய அமைப்புகள் இருக்கிறது, நல்லா சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை சார்ந்து தமிழகத்திலும் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 மாதம் மேலே ஆகுது. ஆமாம் ஆமாம். எதுக்குங்க? சின்னத்துக்கு அப்ளை பண்ணி அது ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ 2 மாதம் டிசம்பர்லேயே கொடுத்துருங்க. எங்களுக்கு 3 மாதம் முன்ன கட்சி ஆரம்பிக்கல, எங்களுடைய கட்சி இருக்கு சார். சார், தமிழ்நாட்டில் இல்லை, கட்சி ஆரம்பிச்சது 2 அக்டோபர் 2022 ஆரம்பிச்சிருக்கிறது கட்சி. ஓகே, இது வந்து இப்போ நமக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு சின்ன கொடுத்தது 17th. ஓகே, சார். இது ஆல் இண்டியா பார்ட்டி இல்லையா? எங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறோம்? அங்கே தானே பண்ணுறோம், டெல்லியில். சார், நம்ம கட்சி வந்து ஆந்திராவில் இருந்து இருக்கிறது.
சார் 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 அந்த அந்த குழப்பத்துக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்குறோங்க. அதாவது திராவிட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய நிறுவனர் நாங்கள். என்னுடைய பெயர் முனி அறுமுகன். நாங்கள் வந்து நாளை மறுதினம் வந்து பொட்டி சிறுராமுடைய நினைவு இல்லத்தில் வந்து எங்களுடைய கட்சியை வந்து மிகப்பெரிய ஒரு விழாவாக அன்றைக்கு வந்து எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிவிக்கிறது ஒரு இரண்டாம் நிகழ்ச்சிங்க. இப்போது பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி என்பது வந்து ஒரு நேஷ்னல்ஸ் பார்ட்டி. அந்த நேஷ்னல்ஸ் பார்ட்டியோட வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி என்பது வந்து மாநில கட்சி. நாங்கள் வந்து எங்கள் கட்சி சார்பாக மத்திய கட்சியோடு இருக்கக்கூடிய பிஏபி பார்ட்டி, பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி அந்த கட்சியோடு வந்து நாங்கள் கூட்டணி அமைச்சு நாங்கள் குறைந்தபட்சம் வந்தாங்க ஒரு 10 நாடாளுமன்ற தொகுதியில் வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக போட்டியிடுறேங்க. அந்த 10 நாடாளுமன்ற தொகுதிக்கான வந்து பட்டியலை வந்து எங்களுடைய கூட்டணி தலைமைக்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோங்க. இதுதாங்க இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இல்லை சொல்லுவாங்க, அது வாய்ப்பு கிடையாது. இல்லை ஆரம்ப நிலையில பேசினாங்க, சின்ன எங்களுக்கு கொடுத்த ஒதுக்குனப்ப கேட்டாங்க, அவங்க பல முயற்சிகள் எடுத்தாங்க தமிழகத்துக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. பட் அதுக்கு எங்கள் மாநில அகில இந்திய தலைமை வந்து ஒத்துக்கல. இல்ல இல்ல எங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க, அது மாற்றம் கிடையாது, கோர்ட்டு கிடையாது சார். அப்படி அப்படி வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நாள் வந்து தேர்தலை ஆணையம் வந்து ஆணையம் வந்து எங்களுக்கு எந்த சின்னம் ஒதுக்குதோ அந்த சின்னத்தில் நாங்கள் போட்டோம். ஆமாங்க சார், தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட தேசிய கட்சி தான். ஏன்னா தேசிய கட்சி வந்து தேர்தல் ஆணையத்தில் அறிவிக்கப்படாமல் இருந்தால் எங்களுக்கு இந்த வந்து கரும்புடன் கூடிய விவசாய சின்னம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இல்லையா? நீங்கள் வேணா பட்டியலில் போய் பாருங்கள். பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி வந்து இங்கே அறிவிப்பு. ஆமாம், 11 மாநிலத்தில் இருப்போம். இல்ல, பாரத தேசம் பாரதியன்னு பேர் வைக்கிறது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. இதுக்காக வந்து பாரதிய ஜனதாவோட நாங்கள் லிங்க் வச்சுருக்கோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ணாமலை சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறதுல பதில் சொல்ல முடியாது. மிக முக்கியமான கருத்து என்னென்னா, இன்றைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து பல்வேறு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளை சார்ந்து அவர்கள் பணி செய்வதற்கு நாங்கள் வந்தால் கண்டிப்பாக ஏற்பாடு செய்வோம். அதே மாதிரி 6வது என்ன கொள்கைனா கல்வி மற்றும் திறமையின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்குதல். இதான் என்னுடைய இடஒதுக்கீடு ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத விட கல்வி அப்படின்ற அடிப்படையில், கல்வி இதில் யார் முன்னுரிமையாக வர்றாங்க அப்படின்ற அடிப்படையிலையும் அவங்களோட திறமை, அதாவது வேற ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ற அடிப்படையில் இடஒதுக்கீடு வந்துங்க இப்போ அரசியல் சாசனப்படி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரெண்டாவது வந்து பொருளாதார அடிப்படையில் வந்து மக்களுக்கு வந்து அனைத்து இதுலேயும் வரணும்னு தான் எங்களுடைய நிலைப்பாடு. கண்டிப்பாங்க, ஏன்னா இப்போ இடஒதுக்கீடு பெற்றவங்களே பார்த்தீங்கன்னா அதில் தொன்று தொட்டு அவங்களுடைய உறவினர்கள் அவங்களும் பார்த்தா பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்னும் கீழ மட்டத்தில் இருக்காங்க. அதனால் பொருளாதார அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கிடைச்சால் அனைவருக்கும் உரிய பங்கு கிடைக்கும். இல்லை, நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்தேன், இளைஞர் காங்கிரஸாக இருந்தேன், மட்டாள தலைவராக இருந்தேன், மாநில பொறுப்புகள் இருந்தேன், தமிழ்நாடு ராகுல் காந்தி பேரவையினுடைய மாநில தலைவர் இருந்திருக்கேன். இது கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு. அதற்கு பிறகு நாங்கள் வந்து சோசியல் சர்வீஸ் மற்ற ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இவங்களுடைய கொள்கை, இந்த கட்சியினுடைய கொள்கைகள், கட்சியினுடைய இதெல்லாம் என்னால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சியில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எப்படிங்க? இல்லை இல்லை, அது காங்கிரசினுடைய கொள்கை பிடிக்காமல் நாங்கள் வரலைங்க.
நான் 10 வருஷம் வந்து என்னுடைய தொழில் ரீதியாக நான் அதில் இருந்து விலகி வந்துட்டேன். கொள்கை பிடிக்காமல் நான் வரல. ஆமாம், சார் சார் எங்களுக்கு மெயின் தேனி, திண்டுக்கல், அதுக்கடுத்தது வந்து தென் சென்னை, அதுக்கடுத்தது வந்து கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி போன்ற உள்ளிட்ட 10 தொகுதிகள். சரி சார், இப்போ வந்து எங்களுடைய கட்சி கொள்கைகளை வந்து நாங்கள் வந்து கீழ் மட்டத்தில் கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். நாங்கள் கொண்டு போகிறோன்னு யாருக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டை பாருங்கள், அப்போ தெரியும் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்கள் கட்சி எந்தளவுக்கு கொண்டு போயிருக்கோம் அப்போ தெரியும். சார், இன்றைக்கு இளைஞர்கள் இன்றைக்கு தவறான வழிகாட்டுதல் அனைவருமே வழி நடத்துகிறாங்க. எல்லா கட்சியுமே தான், இந்த கட்சி அந்த கட்சி நான் குறிப்பிட்டு சொல்ல தயாராக இல்லை. அப்போ இன்றைக்கு வந்து சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கார்கள், அதற்கடுத்து மகளிர்கள் இருக்கிறார்கள், விவசாயிகள் இருக்கிறார்கள், நெசவாளர்கள் இருக்கிறார்கள். இவங்களை முன்னிறுத்தி நாங்கள் வந்து பயணம் செய்யறதுனால நாங்கள் வெற்றி வாய்ப்பு 2000-3000 வரது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஸோ 33% விமனுக்கு இங்கே ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ 33% பிகாஸ் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எதுவுமே கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. ஸோ அது வந்து நம்ம பார்ட்டியிலே நம்ம மகளிருக்கு அது தனியாக நம்ம இது பண்ணணும், அது வந்து யூ ஹாவ் டு மேக் இட் அ திங் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துன்னு இருக்கோம். அப்புறமா விவசாயிகளுக்கு 47 பேர் ஒரு தினம், ஐ மீன் எனக்கு சரியாக வரதில்லை, நான் தமிழில் நான் பேசுகிறேன், 47 பேர் விவசாயிகள் தற்கொலை பண்ணினிருக்காங்க ஒரு தினக்கு. எதுக்கு பண்ணினிருக்காங்க? நம்ம சரியாக அவங்களுக்கு எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுனாலே தானே அவங்க அப்படி பண்ணினிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் அதுக்கு அவங்களுக்கு நியூ ஐடியாலஜி எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு முறையில் அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாக்க அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க. அப்படியே எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ எத்தனை பேர் ப்ராப்பராக எஜுகேஷன் இல்லாமல் அவங்க எல்லாம் இப்போ என்ன, பணம் இருக்கிறவங்களும் நல்ல எஜுகேஷன் பண்ணுறாங்க, பணம் இல்லாதவங்க என்ன பண்ணினிருக்காங்க, ப்ராப்பராக எஜுகேஷன் இல்லை அவங்களுக்கு. ஸோ அந்த எஜுகேஷன் இல்லாதனால அவங்க என்ன பண்ணினிருக்காங்க, எதேதோ வேலை பண்ணுறது அது இது பண்ணினிருக்காங்க. அது ஒன்று. இப்போ எம்ப்ளாய்மெண்ட், இப்போ அவ்வளோ படிச்சுக்கூட எல்லாருக்குமே எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டே கிடையாது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னாக்கா என்ன பண்ணினிருக்காங்க அவங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிஏ படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எம்பிஏ படித்தவங்க என்ன பண்ணினிருக்காங்க, ஒரு ஆட்டோ டிரைவராக போகிறாங்க. எதுக்கு? அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகலை. ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நம்ம ஒரு நம்ம கட்சியில் அதெல்லாம் ஒரு மெயின் டார்கெட்டடாக வச்சுக்கிட்டு அதெல்லாம் நம்ம பண்ணினிருக்கோம் இப்போ. அப்புறமா ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆமா, இதெல்லாம் கிரவுண்ட் ஒர்க் நம்மளது 3 இயர்ஸ்ல இருந்து நடந்துட்டு இருக்கு. கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் ஃபுல் கிரவுண்ட் ஒர்க் ஆயின் பிறகுதான் நம்ம இந்த கட்சிக்கு என்ட்ரி ஆனது. ஆக்சுவலி என்னோட தொழில் வேற, ஆனாலும் நான் இந்த கட்சியில எதுக்கு வந்து ஜாயின் ஆனேனாக்கா எனக்கு அது புரிஞ்சுது. ஸோ இங்க வந்து நிஜமா வந்து நேசிட்டு நம்ம வேலையை பண்ணினிருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே இது வந்து தெரிஞ்சுட்டு அவங்க வந்து நம்ம கூட சேர்ந்து, ஏன்னா நம்ம நாடுல எல்லாமே நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரே ஒரு எண்ணத்துல தான் நம்ம இதெல்லாம் பண்ணினிருக்கோம் சார். இல்ல அவங்க வந்தாங்க சார், அவங்க வந்தாங்க, ஆனா அவங்க கட்சி இது சிம்பிள் கேட்டாங்க. நாங்க புரியல, சொல்லுங்க. இப்ப வந்து நாம் தமிழர் அலையன்ஸுக்கு வரல, ஓகே, அவரு கட்சிக்கு தான் அவங்க இது கேட்கறதுக்கு தான் வந்தாங்க சின்னத்துக்கு. ரீசெண்டா சார்? ரீசெண்டா இல்லை சார், சின்ன எங்களுக்கு ஒதுக்கின பிறகு அவங்க வந்து கேட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க சார். நாங்கள் வந்து நாங்கள் தேர்தல் அதிகாரம், நாங்கள் ஆல் இண்டியா பார்ட்டி, நாங்கள் ஒரு 10 கேட்டிருந்தாங்க கொடுத்துருந்தோம். இல்லை இல்லைங்க, ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு நிமிஷம் இருக்குதுங்க, இருக்குதுங்க. சீமான் வந்து ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து எங்களுக்கு சின்னம் பெருசு கிடையாது, நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கைகளை எங்களுடைய பிறகு தான் சொல்கிறாரு. அப்போ இந்த சின்னத்தை பற்றி அவருக்கு அவசியமே கிடையாது. ரெண்டாவது வந்து அவர் மெழுகுவர்த்தி சின்னத்தில் ஃபஸ்ட்டு போட்டிட்டாரு, அப்புறம் ஏன் இதுக்கு வந்தார் சொல்லுங்கள் சொல்லுங்கள். நாங்கள் சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் மாநிலத்தில் கரும்பு சின்னம் தான் வந்திருக்கு,
சார், we are been a startup party. We have been a startup party. இந்த மேடம் ஒரு நிமிஷம். இப்போ தம்பி எல்லாருமே வந்து குழந்தை பிறந்து படித்து அதுக்கு அடுத்தது தான் வந்து கலெக்டர் ஆக முடியும். எடுத்த உடனே கலெக்டர் ஆக முடியாது. இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பார்ட்டிகளை வந்து நாங்கள் அந்த மாதிரி தான் கொண்டு போகிறோம். அதனால் வந்து எடுத்த உடனே எல்லாரும் வந்து 40 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க, இல்லை எல்லாரும் வந்து 234 தொகுதியும் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு யாரும் கிடையாது. இன்றைக்கி சீமான் வந்து கட்சி ஆரம்பித்து 15 வருஷம் ஆயிடுச்சு, 17 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எந்த இதுலையும் ஜெயிக்கலையே அவர். சொல்லுங்கள் எதில் ஜெயிச்சிருக்காரு சொல்லுங்கள். அவர் சின்னத்தில் என்ன கரும்பு சின்னத்தில் எதில் ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி தான் நாங்களும், அதே மாதிரி தான் சார் நாங்களும் கணக்கு இருக்குங்க, அதே மாதிரி தான் நாங்களும். அதனால் வந்து நீங்கள் வந்து அவர் ஏதாவது ஜெயிச்சிருந்த கரும்பு சின்னத்தில் ஜெயிச்சிருந்தா சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கே ஜெயிச்சிருக்காரு சார்? இல்லை வார்டு கவர்னர் சின்னமே இல்லை சார். அப்படிங்களா? சரி சார். ஆ சார், நம்ம கர்நாடகாவுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் கிடையாது. நம்ம வந்து ஆந்திர பிரதேஷ். தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்த விட சொல்லி நாங்கள் போராடுவோம். சார் இப்பதான் சார், இப்பதான் சார் நாங்க வந்திருக்கோம். தம்பிதான் சொல்லுனது ஏன்னா நீங்க தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எங்க இருக்காரு உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன் கேக்குறீங்க? நாலு பேரா ஏன் கேக்குறீங்க தம்பி? அந்த கேள்வி தப்பு. நாலு பேரா நீங்க எப்படி டிசைட் பண்ணலாம் சார்? வந்து கேளுங்க. சரிங்க சார், நாங்கள் தான் சொல்லிட்டோமே விவசாயிகளுக்கு அனைத்து இது நாங்கள் வந்து அதுக்காக பாடுபடுவோம், போராடுவோம். அவன் எங்களுடைய அடிப்படை சித்தாந்தமே வந்து விவசாயிகளை முன்னெடுத்து கொண்டது தான். ஏன்னா இந்தியாவுடைய பொருளாதாரமே விவசாயத்தால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. விவசாயிகள்னா இந்தியாவே கிடையாது. சொல்லுங்க. அப்படி ஒன்றும் கிடையாது, அப்படி கிடையாது. நாம் தமிழர் இருக்காங்கன்னா அவங்களுடைய நிர்வாகிகள் அவங்க ஓட்டு போடுவாங்க, அவங்க நிர்வாகி எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. வாழ் அடுத்த க்வெஸ்சன் அடுத்தது, வாழ் க்வெஸ்சன் அடுத்தது, வாழ் க்வெஸ்சன் அடுத்தது.